ஹாய் குட்டீஸ், இன்றைக்கி நம்ம பரமார்த்த குரு அப்படின்றவனுடைய ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். பரமார்த்த குரு அப்படின்றவர் ஒரு குருகுல ஆசிரமத்தில் ஆசிரியராக இருக்கார். அவர்கிட்ட 5 சீடர்கள் இருக்காங்க. அவங்கள பற்றின ஸ்டோரியில் ஒரு ஸ்டோரி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டோரியினுடைய டைட்டில் என்னென்னா, கால் முளைத்த மீன். ஒரு நாள் ஒரு சீடர் வந்துட்டு சொல்கிறாங்களா, நம்ம கடலுக்கு மீன் பிடிக்க போகலாம் அப்படின்ட்டு. அதுக்கு இன்னொரு சீடர் சொல்கிறாங்களா, நம்ம பகல் நேரத்தில் மீன் பிடிக்க போனால் கடல் அலைகள் நம்மளை சாகடிச்சிடும், அதனால் நம்ம நைட் டைமில் மீன் பிடிக்க போகலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்களா. இன்னொரு சீடர் கேட்குறாங்களா, நம்ம நைட் டைமில் போனால் நம்ம பிடிச்சு வச்சுருக்க மீன்க நம்மளுடைய பேஸ்கெட்டில் இருக்க தப்பிச்சு போயிடுச்சான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதுக்கு இன்னொரு சீடர் சொல்கிறாங்களா, நம்ம கொல்லிக்கட்டை கொண்டு போகலாம், அதனுடைய வெளிச்சத்தில் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்புறம் குரு, கடல்னால் நமக்கு பயம், ஆனால் அந்த பயத்தை காட்டிக்கிட்ட சீடர்கள் நம்மளை மதிக்க மாட்டாங்க அப்படின்ட்டு சைலண்ட்டாக இருக்காராம். குருவுக்கு ஏன் கடல்னால் பயம்னா, கடலில் அலைகள் ஃபோர்ஸாக வரும் இல்லையா, அது நம்மளை இழுத்துட்டு போயிடுமே அப்படின்ற பயம்தான் அவருக்குமா. அப்புறம் அன்னைக்கு நைட்டு எல்லாரும் கொல்லிக்கட்டை எடுத்துகிட்டு அந்த வெளிச்சத்தில் கடலுக்கு போகிறாங்களா. படகுல ஒருத்தங்க கொல்லிக்கட்டை பிடிச்சிக்கிறாங்களா, ரெண்டு பேர் துடுப்பு போடுறாங்களா, ஒருத்தங்க தூண்டில் பிடிச்சிட்டு இருக்காங்களா, இந்த மாதிரி ஆளுக்கு ஒரு வேலை செஞ்சிட்டு இருக்காங்களா, குருவும் அவங்க கூட இருக்காங்களா. அப்போது தூண்டில் போட்ட அந்த சீடருக்கு ஃபஸ்ட்டு ஒரு தவளை வந்து மாட்டிக்குதான் அந்த தூண்டில. அதை பார்த்துட்டு குரு கிட்டே கேட்குறாங்களா, இது என்ன மீன் இப்படி வித்தியாசமாக இருக்கேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்களா. அதுக்கு குரு சொல்கிறாரா, இதுவும் ஒரு வகையான மீன் தான், இதை அதிகமாக சாப்பிட்டு கொளுத்து போயிட்டதால இந்த மீனுக்கு கால் முளைச்சிடுச்சு அப்படின்ட்டு சொல்கிறாங்களா. அப்போது ஒரு சீடர் சொல்கிறாங்களா, இந்த மாதிரி மீன்கள் நிறைய கிடச்சிச்சின்னா நம்ம கொண்டு போய் கட்டி போட்டு ஈஸியாக வளர்த்துக்கலாம் வீட்டிலவே அப்படின்ட்டு சொல்கிறாங்களா. அப்புறம் செகண்ட் டைம் அந்த சீடர் தூண்டில் போடுறப்போ ஒரு சின்ன மீன் ஒன்று சிக்கிக்குதான். அப்போ அந்த சீடர் சொல்கிறாங்களா, நம்மளுடைய படகுக்கு வெளியில் நிறைய மீன்கள் இருக்குது, ஆனால் நம்ம தூண்டில் போட்டோன்னா கொஞ்சம் கொஞ்சம் மீன் தான் நமக்கு கிடைக்கும், அதனால் நம்ம மீன் பிடிச்சிட்டு ஆசிரமத்துக்கு திரும்பி போக லேட் ஆகும், அதனால் நம்ம படகுக்குள்ளார நிறைய ஹோல்ஸ் போட்டு அது பக்கத்தில் பூச்சிகளை மீன்களுக்கு உணவாக வச்சோம்னா அதை தேடி மீன்கள் வரப்போ நம்ம சீக்கிரமாக நிறைய மீன்கள் பிடிச்சிட்டு சீக்கிரமாக நாம் ஆசிரமத்துக்கு போயிடலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. எல்லாருமே வந்துட்டு இது நல்ல யோசனையாக இருக்குது அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரும் அந்த படகுல இருந்த ஆணிகளை பிடுங்கி அங்கங்கே ஹோல்ஸ் போடுறாங்களாம். அதுக்குள்ளார ஃபுல்லாக தண்ணி வந்து படகு பேலன்ஸ் பண்ண முடியாமல் கவந்து போயிடுதான். அப்போது அவங்க எல்லாருமே கீழே விழுந்துடுறாங்க தண்ணியில். தண்ணியில் விழுந்துட்டு சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. அவங்க சவுண்டு கேட்டு பக்கத்தில் மீன் பிடிக்க வந்தால் அந்த மீனவர்கள் எல்லோரும் வந்து இவங்களை காப்பாற்றிடுறாங்களாம். அப்புறம் இந்த குரு சீடர்கள் எல்லோரும் திரும்ப ஆசிரமத்துக்கு போயிடுறாங்களாம். அங்கே போயிட்டு ஒரு சீடர் கேட்குறாரா, நம்மளை யார் தண்ணிக்குள்ளே பிடிச்சி தள்ளது அப்படின்ட்டு கேட்குறாங்களா. அதுக்கு இன்னொரு சீடர் சொல்கிறாரா, இந்த கடல் அலைகளும் மீன்களும் தான் நம்மளை சதி தீட்டி தண்ணிக்குள்ளே தள்ளிடுச்சு அப்படின்ட்டு சொல்கிறாங்களா. அதுக்கு இன்னொரு சீடர் சொல்கிறாங்களா, நம்மளும் அதுங்களை சரியான வழியில் பழி வாங்கி தீரணும் அப்படின்ட்டு நெக்ஸ்ட் டேவும் அது மாதிரி மீன் பிடிக்க போகிறாங்களாம். அங்கே போயிட்டு ஒரு சீடர் சொல்கிறாங்களா, இந்த மாதிரி நம்ம தூண்டில் போட்டோன்னா அதனுடைய உணவை பார்த்து மீன் வந்தாலும் வரும் வராமலே போயிடும், ஆனால் இந்த மீனுக்கும் இந்த கடல் அலைகளுக்கும் நம்ம குரு மேலே தான் நிறைய கோவம், அதனால் நம்ம குருவை இதில் கட்டி தொங்க விட்டுட்டா அதை பார்த்துட்டு எல்லா நிறைய மீன்கள் சீக்கிரமாக வரும், அதை வச்சு நம்ம நல்லா பிடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்களாம். அப்புறம் அந்த குருவும் சரின்னு ஒத்துக்கிறாரு, அவரையும் கட்டி தண்ணிக்குள்ளே தொங்க விட்டுடுறாங்க. அவர் தண்ணிக்குள்ளே விட்டதும் அந்த தண்ணியெல்லாம் அவருடைய வாய்க்குள்ளே போயிட்டு மூச்சு விடாமல் மூச்சு திணறிட்டு நீர்க்குமிழிகளாக மேலே விருதா. அதை அந்த பபிள்ஸை பார்த்தது ஒரு சீடன் சொல்கிறான்னா, நம்ம குரு பாரு எவ்வளோ இதாக சண்டை போட்டு தண்ணீர்கிட்டேயும் மீன்கள் கிட்டேயும் போராடி மீன்களை பிடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்களாம். அப்புறம் அந்த குருனுடைய வயிறு ஃபுல்லாக நிரம்பி மயக்கமாயிடுறாராம். அப்புறம் அந்த சீடன் தூண்டில் பிடிச்சிட்டு இருக்க சீடன் சொல்கிறான்னா, நீர்க்குமிழிகள் எல்லாம் அடங்கிடுச்சு, நம்ம குரு கடலில் இருந்தால் எல்லா மீன்களுமே பிடிச்சிட்டு போல, அதனால் அவரை மேலே தூக்கிடலாம் அப்படின்ட்டு எல்லா சீடர்களும் ஒன்று சேர்ந்து அந்த குருவை மேலே தூக்கி போடுறாங்களாம். அப்போ அவர் மயங்கி இருக்கிறத பார்த்துட்டு நம்ம குரு பர இவ்வளோ இதாக சண்டை போட்டுருந்தா இப்படி டயர்டாக மயக்கம் தூங்கிட்டு இருப்பாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்களாம். அப்புறம் அந்த குருவுக்கு மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்சதும்
இவங்க எல்லாரும் இவங்களுக்குள்ளவே பேசிக்கிறாங்களாம். இன்னமுமே இந்த கடல் அலைகளுக்கும் மீன்களுக்கும் நம்ம மேலே இருக்க கோவமே போகலை. அதனால தான் குரு பிடிச்ச மீன்கள் எல்லாமே திரும்ப அந்த கடல் அலைகள் தனக்குள்ளே இழுத்துக்கிச்சு அப்படின்னு பேசிட்டு திரும்ப எல்லாரும் ஆசிரமத்துக்கே போயிடுறாங்களாம்.